ஆத்ம வணக்கம். சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை, தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி. சித்த வித்தை சம்பந்தமான சில விவரங்கள். சித்த வித்தை தன்னிலிருப்பதும் அதோகதியாய் வெளியே போய்க் கொண்டிருக்கின்றதுமான ஜீவனை அவ்வாறு வெளியே விடாமல் தன் உள்ளில் கூடி எப்பொழுதும் மேலும் கீழும் நடத்தி தன்னிலிருக்கின்ற பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கியிருக்க கற்றுக்கொள்வதே சித்தவித்தை. சித்தவித்தை உபதேச முறை. சித்தவித்தை பெற்ற எவரும் இது தேவைப்படுவோருக்கு உபதேசம் கொடுக்கலாம். சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களின்படி நடப்பவருக்கு மட்டுமே சித்த சமாஜத்தில் இருந்து உபதேசம் வழங்கப்படும். சித்தவித்தை உபதேசம் பெறுபவர் சித்தவேதம் மற்றும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். முக்கியமாக குரு மனம் என்றும், மனத்தினுடைய இருப்பிடம் புருவ மையம் என்றும், மனத்தை ஜீவனாகிய ஈஸ்வரனுடன் சேர்ப்பதே மோட்சம் என்றும் தெரிந்திருக்க வேண்டும். சித்தவித்தை தொடரும். ஆத்ம வணக்கம்.